والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فَتَفْشَلُوا فَتَذْهَبَ رِيحُكُمْ وَاصْبِرُوا إِنَّ اللَّهَ مَعَ الصَّابِرِينَ قَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ عَلَيْكُمْ بِالْجَمَاعَةِ وَقَالَ عَيْلًا لَا أَخَافُ مِنْكُمْ شِرْكَ بَعْدِي صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ وَصَدَقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்லஷானு தாலாவும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா நல்லருள் தௌஃபீக் செய்தான். காதிசியா யுத்தத்திற்காக உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய ஆட்சி காலத்தில் குதிரைப்படை தண்ணீரின் மீது புறவி பறந்தோடி செல்கின்றது. எதிரிகள் லட்சோப லட்ச மக்கள் தண்ணீரின் மீது புறவி போக கொண்டிருக்கும் பொழுது ஒருவருடைய பாத்திரம் தவறி கீழே விழுந்தவுடன் படைகள் அனைவரும் தக்பீர் முழக்கத்துடன் கீழே இறங்கி அந்த ஒரு முஸ்லிம் படை வீரருக்கான பாத்திரத்தை தேடியதை பார்த்த எதிரிகள் போர் செய்யாமலேயே ஓடிவிட்டார்கள். ஒருவருடைய பாத்திரத்திற்காக இத்தனை படை வீரர்களும் தேடுகின்றார்களே, இவ்வளவு ஒற்றுமையான இந்த சமுதாயத்தை நாம் ஜெயிக்க முடியாது என்று புறமுதுகு காட்டி ஓடினார்கள் சண்டையிடாமல் என்ற சரித்திரத்தை நமக்கு காட்டுகின்றது. சஹாபிகளுக்கும் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருந்தன, ஆனால் தர்க்கித்துக் கொண்டு அவர்கள் அடித்துக் கொள்ளவில்லை. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்குமே கருத்து வேறுபாடு இருந்தது. யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய கனிமத் பொருளை படை வீரர்களுக்கு அனைத்தையும் பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது அபுபக்கர் சித்தீக் அவருடைய கருத்து. உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய கருத்து, பொருட்களாக இருந்தால் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், இடமாக இருந்தால் அதை பைத்துல் மாலில் சேர்த்து விட வேண்டும் என்று. இருவருக்கும் கருத்து வேறுபாடுதான். அபுபக்கர் சித்தீக், நாம் மற்றவர்களை துச்சமாக மதித்து நாம் தான் மிகச் சரியாக இருக்கின்றோம் என்று ஒருவர் எண்ணுவது மரண தண்டனை குற்றம் என்று இந்த சரித்திரம் நமக்கு பகிர்கின்றது. எல்லாவற்றிலும் எல்லோருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். நீங்கள் ஒன்றில் சிறந்திருந்தால் அவர் வேறொன்றில் அல்லாஹ் அவரை சிறப்பாக்கி வைத்திருப்பான். இன்னொரு நிகழ்வையும் உங்களிடம் பகிர்ந்ததை மீண்டும் பகிர்கின்றேன். இதே மாநபியின் மன்றம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது ஒருவர் வருவார், அவர் சோனவாசி என்றார்கள். அப்பொழுது சஅத் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். மறுநாளும் இதே மன்றம், இப்பொழுது ஒருவர் வருவார், அவர் சோனவாசி என்றார்கள். அதே சஅத் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார்கள். மூன்றாவது நாள், இப்பொழுது ஒரு வருவார், அவர் சோனவாசி என்றார்கள். அதே சஅத் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு ஒருவர் வருகின்றார்கள். சஹாபிகளுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி இல்லை, பொறாமை இல்லை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மூன்று நாள் தொடர்ந்து சோனவாசி என்று சொன்னார்களே, அவர்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான அந்த அமலை தெரிந்து கொண்டால் நாமும் அதை செய்து அதற்கு தகுதியானவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ளலாம் என்பதன் காரணமாக. சஅத் ரலியல்லாஹு பகல் நேரங்களில் செய்யக்கூடிய அமல் நமக்கு தெரியும், இரவு நேரத்தில் அவர் என்ன செய்கின்றார் என்பதை பார்ப்பதற்கு. இப்படியாக ஒற்றுமைக்கும் பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கவும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். குர்ஆன் நமக்கு ஒரு பாதிப்பை, நல்ல பாதிப்பை நமக்கு ஏற்படுத்த வேண்டுமானால் உங்களிடத்திலே உள்ளங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சோனவாசிகளுடைய அடையாளமே அதுதான்.
وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ. சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு முன்னால் அவருடைய உள்ளங்களிலிருந்து குபாடங்களை கலற்றி எடுத்து விடுவோம். ஏனென்றால் சுவனவாசிகளுக்கு பல படித்திரங்கள் உண்டு. ஒருவரை பார்த்து ஒருவர்கள் பொறாமை அங்கு கொள்ள மாட்டார்கள். அப்போ சுவனவாசிகளுடைய அடையாளமாக சத்திய சஹாபிகள் இந்த பூ உலகிலேயே வாழ்ந்தார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட சிலரைத்தான் இவர் சொர்க்கவாசி, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா என்று 10 தோழர்களை ஒட்டுமொத்தமாகவும் ஒரு சிலர்களை தனித்தனியாகவும் சொன்னார்கள். அப்பொழுது எத்தனையோ யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபிகள் எல்லாம் இருந்தார்கள். யாரும் பெருமானாரிடம் எங்களை பற்றியெல்லாம் சொல்லலையே. அபூபக்கர் அவங்க மாமாவாக இருக்கிறதுனால சொல்லிட்டாங்க, உமர் அவங்க மாமாவாக இருக்கிறதுனால சொல்லிட்டாங்க, அலியும் உஸ்மான் அவங்க மருமகனாக இருக்கிறதுனால சொர்க்கவா. யாரும் அப்படி சொன்னதாக சரித்திரம் இல்லை. ஏனென்றால் அவர்களிடத்திலிருந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எந்த குணாத பொருள் மட்டும் உங்களுக்கு ஹராம் அல்ல, அவருடைய மானம் மரியாதையும் உங்களுக்கு ஹராம். அதை நாம் குறைப்பதற்கோ அதை சீண்டி பார்ப்பதற்கோ ஒரு தனி மனித உரிமையில் அதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய உடலில் உள்ள வலியை உணரும் பொழுது அவன் உயிருடன் இருக்கின்றான். பிற மனிதனுடைய வலியை உணரும் பொழுது அவன் மனிதனாக இருக்கின்றான் என்று ஆன்றோர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். எனவே இந்த காலகட்டம் நமக்குள்ள பிரிவினைவாதங்களை எல்லாம் ஒடுக்கி வைத்துவிட்டு நமக்குள்ள உபரியான விஷயங்களில் நாம் தர்க்கித்துக் கொண்டிருக்காமல் ஒரு லட்சியத்திற்காக ஒன்றுபடக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு அவசியமான ஒன்று. அல்லாஹ் அந்த நல்ல சிந்தனையை நமக்கு தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.